Yes, friends, you are watching Arpudaryesu TV. Arpudaryesu TV means miraculous Jesus. Arpudaryesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudaryesu TV, which means miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchia from Arpudaryesu TV. Thank you. Hello friends, ungloda Arpudaryesu TV lende therapio Nelson. Friends, Arpudaryesu TV ungloda TV idu அற்புதர்யேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட டர்ச்சியடியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர்யேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033101956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. காண்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இறையேசு நாமத்திலே இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து புனிதர்களின் ஆலயம், ராஜா சண்முக நகர், திருவெற்றியூர். இந்த பங்கு உதயமாகி இன்றோடு 11 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. இந்த 11ஆம் ஆண்டு பங்கு திருவிழாவிலே 3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. 1, புதிய பங்கு தந்தையர்களின் இல்ல அடிக்கல் நாட்டு விழாவும், 2, ஏடிஜே சமுதாய கூட திறப்பு விழாவும், 3, பங்கு ஆண்டு பெருவிழாவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நமது மறை மாவட்ட பேராயர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து
எம்எஸ்எஃப்எஸ் தமிழகம் மற்றும் புதுவை மறை மாநில அதிபர் தந்தை அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த அருமையான சிறப்பான அனைத்து புனிதர்கள் திருவிழாவிலே அனைத்து இறை மக்களும் பங்கு மக்களும் அனைத்து புனிதர்களுடைய ஆசிரையும் அவர்களுடைய ஜெபங்களால் இறைவனுடைய அருளையும் நிறைவாக பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவினுடைய ஆசிரும் அருளும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வரைக்கும் வணக்கம். இந்த மாபெரும் மகிழ்ச்சியான வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அனைத்து புனிதர்களுடைய ஆலயத்தில் இன்னும் ஒரு வரலாற்று நிகழ்வு நடப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமைப்படுகின்றேன். இந்த பங்கை பொறுப்பேற்று நடத்துகின்ற எம்எஸ்எஃப்எஸ் குருக்கள் ஒவ்வொரு வருகின்ற பொழுது அருமையாக பல ஏற்பாடுகளையும் பல பணிகளையும் செய்து முடிக்கிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்று நடைபெற இருக்கின்ற இந்த மண்டபம் திறப்பு விழா. இந்த மண்டபத்தின் வழியாக மீண்டும் ஒரு முறை இந்த பங்கு வளர்ச்சியிலே தங்களுடைய ஈடுபாட்டை தந்திருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்ற பங்கு தந்தை அருத்தந்தை ஜெயசராஜ், உடன் இருக்கின்ற அருத்தந்தை டேவிட் இவர்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இந்த பங்கு மென்மேலும் வளர்கிறது என்பதற்கு இது ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசயமான பணிகள், அற்புதமான பணிகள் செய்து பங்கின் விசுவாச வளர்ச்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் இந்த நிகழ்வை நமது உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் தலைமையேற்று அர்ச்சித்து திறந்து வைப்பதிலும் புதிய குருக்களுக்கான அடிக்கல் நாட்டுவதிலும் அதே சமயத்தில் இந்த பங்கின் ஆண்டு பெருவிழா அனைத்து புனிதர்களுடைய விழாவை சிறப்பிக்க வருவதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்ச்சியிலே இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகின்றேன். இறை ஆசீர். அனைத்து புனிதர்கள் ஆலயத்துக்கு ப்ரீஸ்டுக்கு அனைவரும் வந்திருக்க வேண்டும். நன்றி. அடிக்கல் நாட்டு விழா பக்கத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோயிலுக்குள்ள இருக்கவங்க வெளியே நிக்க எல்லாரும் இங்கே வாங்க. ஹலோ. ஹலோ. ஆயர் அவர்கள் நம்முடைய ஆலயத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் ஆலயத்திற்குள் இருக்கின்றவர்களும் வெளியிலே நிற்கின்றவர்களும் தந்தையர்களிடம் அடிக்கல் நாட்டு விழா இடத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள.
Thank you.
Thank you.
இப்பொழுது சென்னை உயர்மணி மாவட்ட பேராயர்கள் கொத்து விளக்கு ஏற்றி இந்த சமுதாய கூடத்தை முதலில் ஆலய முட்டத்தில் இறங்க எல்லாரும் யாரும் உள்ள போவா இங்க வாங்க. ஆலயத்திற்குள் அமைதியாக சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே,
பார்க்கிறவர்களே அனைவரும் அமைதியானது
ஸ்ரீதாசுதன் பரிசுத்தாமியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கு ஒரு ஆசீர்வாதம் பெற்ற நாள். இன்று நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெருநாள், புனித நாள். அனைத்து புனிதர்கள் பெருவிழாவை கொண்டாட ஒன்றாக இங்கே குழுமையுள்ளோம். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிற்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உயர் மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் முப்பெரும் விழாவினை சிறப்பிக்க நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். முதலிலே தந்தையர்களிலும் அடிக்கல் நாட்டு விழாவிற்கும், பிறகு ஏடிஜே சமுதாய கூடம் திறப்பு விழாவிற்கும், மரம் நடுவிழாவிற்கும், கடைசியாக இறைவனின் ஆசீரை நிறைவாக பெற்றுத்தர இயேசுவின் கல்வாரி வழியை இங்கே நிகழ்த்த இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பேராயர் அவர்களை பங்கு தந்தை சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் வருக வருக என கைகரம் எழுப்பி வரவேற்போம். எம்எஸ்எஃப்எஸ் தென்கிழக்கு மாகாணத்தின் தலைவர் எங்கள் பாசமிகு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஏ தர்மராஜ் எம்எஸ்எஃப்எஸ் அவர்கள் நம்முடைய பங்கின் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அக்கறை பாசம் கடந்த நாட்களிலே நாம் வெகுவாக அதை பார்த்திருக்கிறோம். அருள்தந்தையவர்கள் இன்றைய நாளிலே திருப்பலியை கலந்து கொண்டு நாளைய திருப்பலியை மாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மற்றும் இங்கே குழுமியிருக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையர்கள் அனைவரையும் ஒருமிதமாக நம்முடைய கைகரம் கொட்டி அனைவரையும் வரவேற்போம். வந்திருக்கின்ற விருந்தினர்கள், அருட் சகோதரிகள், பொதுமக்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலியிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். தெரிவது இல்லை, அன்னையின் திருவடியில் சரணமாக தாயின் மடியில் தலை சாய்ந்திருந்தால் துயரம் தெரிவது இல்லை. அன்னையின் திருவடியில் சரணமாக வந்திருக்கும் இறை இயேசுவில் பிரியமான இறை சமூகமே, அன்னையின் அமைதி கொண்ட இதயத்தில் இறைவன் குடி கொண்டதால் இறை இயேசுவை மடி தாங்கினார். அன்னையின் இரக்கம் கொண்ட நெஞ்சம் எலிசபெத் அம்மாள் சந்திப்பில் அருள் நிறை பெற்றவர் ஆனார். அன்னையின் கருணை கொண்ட உள்ளம் பெருக்கெடுப்பால் கற்சாடிகள் திராட்சை ரசம் பொங்கியது. அன்னையின் தாய்மை கொண்ட உள்ளம் மனுமக்கள் மீது பேரிரக்கம் கொண்டதால் மீட்பு திட்டத்தில் மனுமகனின் தாய் நம் அனைவருக்கும் தாய் ஆனார். நம் அன்னை விசுவாசத்தை வளர்த்து அப்போஸ்தலர்களுக்கு ஆறுதல் ஆனார். பணிவு தாழ்ச்சி அன்பில் உயர்ந்தார். ஆண்டவரின் தாய் அவர் என்பதால் தாயின் கருணை மலையில் நாம் நாளும் நனைந்தால் அன்னையின் அருள் கிடைப்பது திண்ணம். அன்னைக்கு கரம் குவிப்போம், தொடர்ந்து திருப்பலியில் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பெரும்பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதனைவரையும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்று வாழும் இறைவா, திருச்சபைக்கு நீர் வழங்கிய உள்ள புனிதர்களை எல்லாம் ஒரே விழாவிலே கொண்டாடுகின்ற பெருமகிழ்ச்சியை எங்களுக்கு இன்று அளித்திருக்கின்றீர்.
உம்முடைய அருள் வாக்கை பின்பற்றி வாழ்ந்து பல்வேறு விதங்களிலே பேறு பெற்றவர்களாக இருக்கின்ற இப்புனிதர்களின் திருக்கொத்தத்தோடு இணைந்து உம்மை போற்றுகின்றோம். இப்புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றினர் செடி வாழ்வில் நடக்க இவர்களுடைய வேண்டுதல் என்றும் எங்களுக்கு துணை நிற்பதாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களது ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புனித யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 2-4 முடிய மற்றும் 9-14 வரை. புனித யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 2-4 முடிய மற்றும் 9-14 வரை. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன் பின் யாரிலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களிடத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்போது வானதூதர்கள் அனைவரையும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமீன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார்கள். நான்
அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-3 வரை. நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம்.
இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு இருப்பாராக, புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 43-48 வரை. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தள செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையுள்ளோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீரானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர குருக்களே, அருட் சகோதரிகளே, இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயகமானது இன்று தீபாவளி என்ற ஒளியின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியின் மக்களாக இருக்கின்ற நாம் இறைவனின் மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக வாழ இத்திருவிழா நம்மை அழைக்கின்றது. இருளை அகற்றி இறைவன் காட்டுகின்ற வழியிலே இறை ஒளியை பெற்று இறை ஒளியின் மக்களாக வாழ இவ்விழா அழைக்கின்றது.
அதன் பிரதிபலிப்பாகத்தான் இந்த மாலை பொழுதிலே நம்மை சுற்றி வெடித்து கொண்டிருக்கும் அனைத்து பட்டாசுகளும். எனவே நான் ஆற்றுகின்ற மறைவுரை உங்களுடைய காதிலே சரியாக கேட்காது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் சுருக்கமாக நான் உங்களுக்கு கூறப்போகின்ற கருத்துக்கள் மூன்று. இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடி நம்முடைய பங்கின் பாதுகாவலர்களாக இருக்கின்ற புனிதர் அனைவரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எதற்காக இவ்விழா கொண்டாடப்பட வேண்டும்? உங்களுக்கு நன்றாக தெரியும், நவம்பர் மாதத்திலே முதல் தினமானது அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடும் தினமாகவும், அடுத்த நாள் நவம்பர் 2 அனைத்து ஆன்மாக்களின் நினைவுகூரும் தினமாகவும் அமைகின்றது. சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது மறைக்கல்வியிலே படித்து இருப்போம். திருச்சபையானது 3 மறைநிலைகளை கொண்டிருக்கின்றது. முதல் நிலையானது போராடி கொண்டிருக்கின்ற திருச்சபை, the militant church என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இரண்டாவதாக வாகை சூடிய திருச்சபை, எக்லேசியா ட்ரையம்பன், வெற்றி கண்ட திருச்சபை. மூன்றாவதாக உத்தரிக்கும் திருச்சபை, அதாவது தன்னையே வருகின்ற புனிதத்தன்மையை நிறைவாக பெறுவதற்காக உறுத்து கொண்டிருக்கின்ற, செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திருச்சபையாக, அதிலத்தின் மொழியிலே எக்லேசியா பெனிதென்சியா என்று சொல்லுவார்கள். இந்த 3 நிலைகளும் திருச்சபையில் ஒரே நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. திருச்சபையானது போராடி கொண்டிருக்கின்ற நம்மையும், புனிதத்தை பெற்று அதை பெறாத நிலையிலே இருக்கின்ற புனிதர்கள் தங்களுடைய பாவ நிலையிலிருந்து வெற்றி பெறுவதற்காக தங்களுடைய பாவங்களுக்காக உத்தரித்து கொண்டிருக்கின்ற நிலையையும், வாகை சூடிய புனிதர்களின் நிலையையும் ஒன்றே அடக்கியதுதான் திருச்சபை. எனவே திருச்சபை என்று சொல்லும் பொழுது போராடி கொண்டிருக்கின்ற, நாம் வாழுகின்ற இவ்வுலகிலே இருக்கின்ற திருச்சபை மட்டும் அல்ல. எனவே தன்னகத்தே கொண்டுள்ள இந்த 3 நிலைகளிலும் நாம் பார்க்கின்ற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், புனிதத்தை பெறுவதற்கு இவ்வுலகிலே போராட வேண்டும். இரண்டாவதாக, வாகை சூடுவதற்கு முன்பாக நாம் செய்த தவறுகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்காக நாம் தண்டனையை அனுபவித்து, அந்த தண்டனைகளின் மூலமாக நாம் நம்முடைய பாவ நிலைகளிலிருந்து விடுபட்டு புனிதத்தை அடைய வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக நம்முடைய மறைக்கல்வி நமக்கு எடுத்து கூட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, புனிதர்களின் விழாவை எதற்கு நாம் கொண்டாடுகின்றோம்? புனிதர்களின் விழாவை கொண்டாடுவதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், புனிதர்களாக இருக்கின்ற அனைவரும் இந்த 3 நிலைகளையும் கடந்து சென்றவர்கள் என்பதை நமக்கு காட்டி, நமக்கு நம்பிக்கையையும் நாம் செல்லுகின்ற வழியையும் கொடுத்து, அதே சமயத்திலே அந்த புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களது துணையை நாடி நாமும் புனிதத்தை அடைவதற்காக இந்த அனைத்து புனிதர்களின் விழாவானது கொண்டாடப்படுகின்றது. புனித அகஸ்தீனார் மிகவும் அருமையாக கூறுவார், புனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் காட்டுகின்ற வழிகள் என்னவென்றால், புனிதர்களில் அவர்களை நாம் காணும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, அவருடைய உறவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் நல்ல வழியிலே நாம் அழைத்து செல்லப்படுகின்றோம். மூன்றாவதாக, புனிதர்களின் உறவிலே
நாமும் அந்த புனிதர்களை போன்று புனிதர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனிதர்களை காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது. புனிதர்கள் நமக்கு ஒரு வழியை காட்டுகின்ற ஒரு நம்பிக்கையின் சின்னமாக இருக்கின்றார்கள். புனித வாழ்க்கையில் இருக்கின்ற அவர்கள் எவ்வாறு நமக்கு நம்பிக்கையின் சின்னமாக மாற முடியும் என்று பார்க்கும் பொழுது சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், உலகிலே எண்ணற்ற புனிதர்கள் இருக்கின்றார்கள். பன்முக தன்மையை கொண்ட புனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த புனிதர்களிலே பல வகையான நிலையை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் புனித அகஸ்தீனரை எடுத்துக்கொண்டார். அவர் பாவ நிலையில் தன்னுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு புனிதத்தை அடைந்து எண்ணற்ற பல நூல்களை எழுதியவர், 50க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியவர், அவரும் புனிதர்தான். பள்ளிக்கே செல்லாத புனித ஜெர்மான் என்பவரும் புனிதர்தான். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், பல நாடுகளுக்கு சென்று வேத போதகத்தை அறிவித்த புனித சவேரியாரும் புனிதர்தான். ஆனால் தான் இருக்கின்ற தன்னுடைய இல்லத்திலே கர்மேல் மடத்திலே இருந்து உலகிலே இருக்கின்ற அனைத்து வேத போதகர்களுக்காக ஜெபித்த குழந்தை தெரசமாலும் புனிதர்தான். அதே போன்று அரசராக அரசியாக இருந்த நிலையில் இருந்த பலர் புனிதர்களாக இருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருந்த சிலரும் புனிதர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம், குடும்பத்திலே தாய் நிலையில் இருந்த புனித பிரிஜித் 5 குழந்தைகளை பெற்றெடுத்தவர், அவரும் புனிதராக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் 13 வயதிலே ஒரு சிறுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்த ஆக்னேஸ் அம்மாளும் புனிதராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு புனிதர்களில் பலரை காணும் பொழுது நமக்கு தெரிகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், எல்லோரும் புனிதத்திற்காக அழைக்கப்படுகின்றோம். இங்கு இருக்கின்ற நீங்களும் உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு இறைவன் உங்களுக்கு கொடுத்த வசதிகளுக்கு ஏற்றவாறு புனிதத்தை நீங்கள் கட்டாயமாக அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த விழா நமக்கு இன்று கொடுக்கின்றது. இரண்டாவதாக, புனிதர்களுடன் உறவாடுவதிலே புனிதர்களுடன் நாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதைதான் புனித பெர்னடெட் அவர்கள் அருமையாக கூறுவார்கள். அனைத்து புனிதர்கள் விழாவை கொண்டாடுவதின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், நாம் அவர்களோடு எவ்வளவு நெருக்கமான உறவை கொண்டுள்ளோம் என்பதை உணரத்தான். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காணுகின்ற அந்த விண்ணக காட்சி என்ன சொல்லுகின்றது? இறைவன் முன்னால் நிற்கின்ற எண்ணற்ற வெள்ளை ஆடைய அணிந்த அனைவர்களும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவதற்காக இறை சமூகத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாம் உருவப்படுத்தி நம்முடைய ஆலயங்களில் வைத்து அவர்கள் மூலமாக, அவருடைய உறவின் மூலமாக நாமும் இறைவனிடம் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெறுவதற்காக அவர்களுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இறை உறவில் நாம் வளர வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றது இன்றைய நமது பங்கின் திருவிழா, அனைத்து புனிதர்களின் திருவிழா. மூன்றாவதாக, உறவிலே வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நாமும் நம்முடைய புனிதர்கள் போன்று நம்முடைய வாழ்க்கையில் புனிதர்களாக மாறுவதற்கும் நம்மை அழைக்கின்ற ஒரு பெரும் விழாவாக இருக்கின்றது இன்றைய தின விழா.
ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனிதம் என்பது ஒரு சிலருக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. யார் யார் திருமுழுக்கின் மூலமாக இறைவனின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் மறைவுடலின் அங்கத்தினர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் புனிதத்தை நாடி செல்ல வேண்டும், புனிதர்களாக மாற வேண்டும் என்பதையும் அந்த புனிதர்கள் நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் புனித வாழ்வில் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமாக இருக்கின்றது. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம், உங்கள் தந்தை தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள். புனிதம் நம்முடைய வாழ்க்கையில் என்றோ துவங்கிவிட்டது. அந்த புனிதத்தை நாம் காத்து பேணி வளர்க்க வேண்டியது நமது கடமையாக இருக்கின்றது என்பதை தினந்தோறும் நமக்கு எடுத்து காட்டுகின்றவர்கள் அனைத்து புனிதர்கள்தான். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனிதர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அவர்களை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களை காண்பதின் மூலமாக, அவர்களில் உறவு கொள்வதின் மூலமாக, அவர்களோடு ஒன்றாக இணைந்து புனிதத்தை பெறுவதின் மூலமாக. எனவே இன்றைய தினத்திலே இறைவன் நமக்காக அளித்த இந்த புனிதர்களுக்காக இறைவனிடம் நன்றி கூறுவோம். நம்முடைய நாட்டிலே சில புனிதர்கள் இருக்கின்றார்கள். புனித அல்போன்ஸ் அம்மார் இப்பொழுது செப்டம்பர் 4 புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அன்னை தெரசா, இவர்கள் நமக்கு என்ன காட்டுகின்றார்கள்? அன்னை தெரசால் பெரிய புத்தகங்கள் எழுதவில்லை. அன்னை தெரசால் பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறக்கவில்லை. அன்னை தெரசால் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தது ஒரே ஒரு காரியம்தான், இறை அன்பை தன்னுடைய வாழ்க்கையில் மனித அன்பின் மூலமாக அன்பையே கண்டு உணராத ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் இறைவனால் அன்பு செய்யப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் இறப்பதற்கு முன்பாக காட்டுகின்ற அருட்பெரும் செயல்தான். புனித அல்போன்ஸ் அம்மாளின் வாழ்க்கையும் அவ்வாறுதான். துவக்க முதலே வியாதியில் இருந்தாலும் கூட, நான் வியாதியில் இறை அன்பை உணர்கின்றேன், என்னுடைய வியாதியில் இறை சித்தத்தை புரிந்து கொள்ளுகின்றேன், எனவே நான் மகிழ்ச்சியாக என்னுடைய துறவர வாழ்க்கையை என்னுடைய அறையிலே இருந்து கொண்டு என்னுடைய படுக்கையிலே நான் புனிதத்தை நாடிக்கொண்டிருக்கின்றேன் என்பதையும் காட்டுகின்றார். ஒருபுறம் அன்னை தெரசால் உலகத்தையே சுற்றி வந்தவர், இறை அன்பை மனித அன்பின் மூலமாக பிறருக்கு எடுத்து காட்ட, இன்னொரு புறம் புனித அல்போன்ஸ் அம்மார் தன்னுடைய படுக்கையிலே வியாதியினால் துன்பத்தினால் அமிழ்த்தப்பட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் என்று எண்ணி அந்த புனிதத்தை நாடுகின்றார். எனவே நம்முடைய இந்தியா பேறு பெற்றது. ஒருவர் காட்டுகின்ற புனிதம் வாழ்க்கையில் பல இடங்களில் செல்வதின் மூலமாக, இன்னொருவர் காட்டுகின்ற புனிதம் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை முழுமையாக நிறைவாக பெற்று அதற்கு ஏற்ற வாழ்க்கையை அமைத்து கொள்வதில். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புனிதர்களின் உறவில் வாழவும், அவர்களை கண்டு அவர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள், நாமும் புனிதத்தை பெறுவோம் என்ற உணர்வுடன் இந்த பலியில் பங்கு பெற்று நம்முடைய புனித வாழ்க்கையானது மென்மேலும் வளர்ந்து புனிதத்தை நாடக்கூடிய அருளை அவர்கள் மூலமாக இறை இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு செய்து வருகின்ற அரும்பெரும் செயல்கள் நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி கூறி புகழ்ச்சி பாக்களை பாட இங்கு கூடியிருக்கின்றோம். அச்சமயத்திலே அவர்களின் துணையால் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் ஜெபங்களாக இப்பொழுது எடுத்து கூறுவோம். எங்கள் ஆயர் டாக்டர் ஏ ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களையும், அருட்பணி ஏ தர்மராஜ் அவர்களையும், அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் உடல் உள்ள நலத்துடன் உம்முடைய பணியை செவ்வனே செய்தருள இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். இரக்கத்தின் தேவனே, இன்று அனைத்து புனிதர்கள் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நவ நாட்களை நல்ல முறையில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இந்நாட்களில் பங்கு பெற்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மரியாயின் சேனைகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இளைஞர் இளம்பெண்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்வில் உமது அருளும் இரக்கமும் என்றென்றும் இருக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று மொழிந்த எம் இறைவா, நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுவது போல் நாங்களும் எங்களை நாடி வரும் ஒவ்வொருவர் மீது அன்பும் இரக்கமும் காட்டவும், ஏழைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், அனாதைகளை தேடி சென்று உதவவும் ஆறுதலையும் தேற்றுதலையும் தந்திட இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றனர் என்ற இறைவாக்கினர் யோவேலின் திருவசனத்திற்கேற்ப இம்மண்ணில் உள்ள இளைஞர் இளம்பெண்கள், சிறுவர் சிறுமியர், பெற்றோர்கள், பெரியோர்கள் அவர்கள் அறியாமல் செய்த தீமைகளை குறித்து மனம் மாறி நன்மைகள் செய்ய அவர்களுக்கு வேண்டிய அருள் ஆசீரே பொழிந்திட இரக்கமே உருவான அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவரே, இவ்வுலகில் நடக்கும் அனைத்து கொடுமைகளையும் நீர் கண்பாரும். பாவ செயல்கள் செய்யும் ஒவ்வொருவரையும் உமது இரக்கத்தின் பார்வையால் மனமாற்றும். உம் இரக்கம் எத்துணை பெரிது, நீர் தரும் மன்னிப்பு எத்துணை மேலானது என்பதனை உணர்ந்து இவ்வுலகில் வாழும் அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, இத்திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித ஆண்ட்ரூ, புனித பர்த்தலோமியோ, புனித அருளப்பர் அன்பியங்களையும் மற்றும் இப்பங்கில் உள்ள அனைத்து அன்பியங்களையும் ஆசீர்வதியும். உமது அன்னையின் இரக்கமும் அருளும் என்றும் கிடைக்க அனைத்து புனிதர்களின் அரசியாம் அன்னை மறி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, எங்களை பார்த்து படைத்து காத்து அனைவனைத்து வழிநடத்தி செல்லுகின்றவர் நீரே, அன்புடன் உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நம்பிக்கையோடு கேட்ட எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் உமது வல்லமையால் தந்திட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தருகின்றேன், படைத்தவர் படிந்திடும் பள்ளியிலே கலந்திட படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தியிலே கலந்து
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பு இறைவா, அனைத்து புனிதர்களின் மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை மனமுவந்து ஏற்றருளும். மறை சாட்சியர், மறை நல்லுணர், இல்லறத்தார் சிறுவர், ஆயர்கள், மறை பணியாளர், துறவியர், கண்ணிய முதலான பல்வேறு நிலைகளில் புனிதர்கள் தத்தமுக்குரிய வாழ்க்கை சூழலிலே உம்முடைய திருமகனின் பாஸ்கா பலியோடு ஒன்றிணைந்ததால் அன்பின் நிறைவை அடைந்தார்கள். அதே பலியில் பங்கு கொள்ளும் நாங்களும் அருட்சாதன முறையில் மட்டுமன்றி எங்கள் வாழ்வாலும் அதனோடு ஒன்றிருக்க அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுமோ. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் வானகி எருசலேமை எங்கள் அன்னையாக கொண்டாடுகின்றோம். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கிய நாங்கள் விசுவாசம் பயணம் செய்து ஆர்வத்துடன் விரைந்தும் வருகின்றோம். அங்கேதான் திருச்சபையின் உறுப்பினர் வாழ்வின் நிறைவை அடைந்து மகிமை பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் எங்கள் வலுவின்மையை போக்க அவர்கள் வழியாக எடுத்து காட்டுதலும் துணையும் தோழமையையும் அருளுகின்றே. எனவே புனிதர்களோடும் வானக தூதரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி வாழ்த்திரைசு ஒரே குரலாக பாடுவதாவது. Oh,
அன்பானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீலருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தாம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவான், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஜார்ஜ் ஆகிய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் பொதுநிலையர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், எம் சபையின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சலேசியார், மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகிற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக. ஆமென். அவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கரணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிரிவினை சகோதர சகோதரிகள் இருந்த இடத்திலே இருந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இரத்தம் என்பதால் என் உடலில் சோர்வு இல்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இது இயேசுவின் வாய், உதடு, நாவு என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இது இயேசுவின் கைகள் என்பதால் கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இரத்தத்தின் ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்து நாங்கள் மீட்பையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியும் உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியரணும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனே நன்றி நவில்தல் நிகழ்வு ஒரு 10 நிமிடம்தான் நடைபெறும். ஆகவே அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, எல்லா புனிதர்களின் உம்முடைய மகிமையும் அன்பின் நிறைவையும் கண்டு உம்மை போற்றுகின்றோ. அவர்கள் நினைவாக இன்று விழா கொண்டாடி திருப்பந்தியில் அமைந்த நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்று அப்புனிதர்களோடு தோழமை கொள்ளும் நாங்கள் இறைவனோடு சங்கமாகி நிறைவான வாழ்வை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்காக தலை வணங்கி மன்றாடுவோம். புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தமது அருட்கொடையால் நிறைவான அருளை பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனிதர்களின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபையாக மகிழ்ந்தது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்க பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. ஆமென்.
நாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே முதலிலே இறைவன் நமக்கு செய்து வருகின்றக்காகவும் இறைவனுக்கு நமது நன்றிகளை உறுதாக்கி கொள்வோம். நம்முடைய பங்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நமக்கு முக்கிய காரணமாக இருப்பது இறைவனுடைய அருளும் அன்னை மரியாளினுடைய ஆசீரும் அனைத்து புனிதர்களுடைய ஜெபமும். முதலிலே அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பங்கிற்கு எப்பொழுது அழைத்தாலும் நான் வருகிறேன் என்ற அந்த நல்ல உள்ளத்தோடு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பங்கு வளர்ச்சிக்காக நாம் நம்முடைய பேராயர் அவர்களை அணுகுகின்ற பொழுது அன்போடு பாசத்தோடு பரிவோடு நல்ல உள்ளத்தோடு என்னையும் அருள் தந்தை டேவிட் அவர்களையும் வரவேற்று மகிழ்ச்சியோடு பேசி உங்கள் பங்கு வளர்ச்சியடைய நான் என்றும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்ற அந்த உற்சாகத்தை கொடுத்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவரை சந்திக்க செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கை கொடுத்து கரம் கொடுத்து எங்கள் நம்முடைய பங்கு வளர்ச்சிக்காக மாபெரும் உதவிகளை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் வெள்ளத்திலே அடிபட்டிருந்த பொழுது, அதாவது வெள்ளம் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவரை இணைகிய பொழுது உங்களுடைய இறை மக்களுக்கு நம்முடைய இறை மக்களுக்கு நிறைய உதவிகளை தாராள உள்ளத்தோடு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இன்று ஆசீர்வதித்து மந்திரித்து
திறந்த நம்முடைய டாக்டர் ஏடிஜே கம்யூனிட்டி ஹால் சமுதாய கூடமானது அதை சீரமைக்க வேண்டும் என்று ஆயரை கேட்ட பொழுது, வாருங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அன்போடு வரவழைத்து, நாம் எழுதிய ஒரு சில ப்ராஜெக்டுக்கெல்லாம் எதரெல்லாம் எடுத்து செல்கின்றோமோ அதற்கெல்லாம் கையொப்பமிட்டு அதை அனுப்பி வைத்து நமக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுது அவரிடம் சென்றாலும் இனிமையாக பேசி மகிழ்ச்சியோடு நம்மை வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அனைத்திலும் அனைத்துமாக இருந்து உற்சாகப்படுத்தி நம்மை நம்முடைய பங்கு மென்மேலும் வளர நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கின்றவர் நம்முடைய பேராயர் மேதகு பேராயர் டாக்டர் ஏ ஜார்ஜ் அந்தோணி சாமி அவர்கள். ஆகவே இந்த தருணத்தில் எம்முடைய மாகாண தலைவர் அருள்பணி ஏ தர்மராஜ் அவர்களுடைய சார்பாகவும், இங்கு குழுமியுள்ள அனைத்து அருள் தந்தையர்களுடைய சார்பாகவும், அருள் சகோதரிகளுடைய சார்பாகவும், இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் வண்ணமாக எமது மாகாண தலைவர் அருள்பணி ஏ தர்மராஜ் அவர்கள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த நூல் ஆடையை நம்முடைய அன்பின் ஆடையாக நம்முடைய பேராயர் அவர்களுக்கு அனுபவிப்பார்கள். அதே போல எங்களுடைய மாகாண தலைவர் தென்கிழக்கு மறை மாநில மாகாண தலைவர் அருள்பணி ஏ தர்மராஜ் எம்எஸ்எஃப்எஸ் அவர்கள் எப்பொழுது சென்றாலும் அவரை பார்க்க செல்கின்ற பொழுதெல்லாம் உற்சாகப்படுத்தி மேன்மேலும் இந்த பங்கு வளர்ச்சியடைய நமக்கு மாபெரும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். இன்று இந்த பங்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியடைந்திருக்கிறது என்றால் இந்த ஆலயம் கட்டியெழுப்ப, நற்கருணை ஆலயம் கட்டியெழுப்ப, நம்முடைய பங்கினுடைய சமுதாய கூடம் கட்டியெழுப்ப, இப்பொழுது தந்தையர்களுடைய இல்லம் கட்டி எழுப்ப நமக்கு உதவி செய்ய எப்பொழுதும் மன நிறைவோடு முன் வருகின்றார். அவர் மிக எளிமையாக இருந்தாலும் நம்முடைய பங்கு மென்மேலும் வளர்ச்சியடைந்து சிறப்படைய வேண்டும் என்ற விருப்பம் அவருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்கின்றது. ஆகவே அருள் தந்தை இன்று மட்டுமல்ல என்றும் எப்பொழுதும், அதாவது நான் புதுக்கோட்டையிலே இளம் குறுமிடத்திலே படிக்கின்ற பொழுது அவர் எனக்கு ஆசிரியராக இருந்திருக்கின்றார். அப்பொழுதிலிருந்தே எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். அவர் இனிமையாக பேசி எந்த ஒரு வேலையை செய்தாலும் உற்சாகப்படுத்தி உதவக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர். அதே போல நமக்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த வெள்ள பெருக்கிற்கு எவ்வளவோ உதவிகள் செய்து நம்முடைய மக்கள் எல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் சந்தித்து நமக்கு பல உதவிகளை அவர் அந்த நேரத்தில் தாராள உள்ளத்தோடு கொடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமுதாய கூடம் நாங்கள் சீரமைக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட பொழுது, தாராளமாக வாருங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று உதவி செய்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தந்தையர்களுடைய தங்க ஒரு நல்ல இல்லம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, வாருங்கள், நிச்சயமாக அதை நாம் செய்வோம், தந்தையர்கள் நன்றாக இருந்தால்தான் நம் பங்கு நம்முடைய பங்கிலே நம்முடைய இறை மக்கள் வளர்ச்சிக்கு ஆன்மீக காரியத்தில் சிறப்பாக இருக்க முடியும் என்று கூறி எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி சிறந்த முறையிலே வளர்ச்சிக்கு பல வகையில் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆகவே அருள் தந்தை ஏ தர்மராஜ் எம்எஸ்எஃப்எஸ் மாகாண தலைவர் தென்கிழக்கு மறை மாநில தலைவர் அவர்களுக்கு எம்முடைய பேராயர் மேதகு பேராயர் ஏ ஜார்ஜ் அந்தோணி சாமி அவர்கள் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பொன்னாடையை அன்பின் ஆடையாக அருள் தந்தை அவர்களுக்கு போடுகின்றார்கள். அடுத்தபடியாக நம் ஒவ்வொருவருக்கும் தந்தையாக இருந்து
நம்மை வழி நடத்துகின்றவர் அருள் தந்தை அந்தோணி சாமி அவர்கள். அவர்கள் இங்கு இருந்த பொழுது இந்த சமுதாய கூடமானது ஐடி கூடமாக ஐடிஐயாக எழுப்பப்பட்டது. இருந்த போதிலும் அவருடைய முயற்சி தான் இன்று இந்த கட்டிடம் இவ்வளவு சிறப்பாக அமைய துணையாக இருந்திருக்கின்றது. எப்பொழுது அவரிடம் அணுகினாலும் மிகவும் பாசமாக பேசி, நிச்சயமாக உங்களால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்ற அந்த உற்சாகத்தை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் சிறந்த முறையில் மென்மேலும் வளர்ச்சியடைய நமக்கு எப்பொழுதும் ஜபத்தின் வழியாகவும் நம் ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துவதன் வழியாகவும் சிறப்பாக நமக்கு உதவி இருக்கின்றார். எப்பொழுது சென்றாலும் ஒரு மகனிடம் பேசக்கூடிய தன்மை படைத்தவராக, நல்ல உள்ளம் படைத்தவராக வரவேற்று அமரச் செய்து பல கருத்துக்களை நமக்கு கொடுத்து நம்முடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றவர் அருள் தந்தை அந்தோணி சாமி அவர்களுக்கு நம்முடைய பர்த்லோமி அன்பியத்திலிருந்து திரு சவரி ஆனந்தன் அவர்கள் பொன்னாடை போற்றி நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய அன்பையும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக எம்முடைய தென்கிழக்கு மாகாண சபையினுடைய பொருளாளர் அருள் தந்தை நிக்கோலாஸ் அவர்கள். அருள் தந்தை அவர்களை எப்பொழுது அணுகினாலும் நிச்சயமாக நம்முடைய பங்கு வளர்ச்சிக்காக உதவ நம்முடைய மாகாண தலைவர் சொன்ன உடனேயே எல்லா உதவிகளையும் எங்களுக்கு விரைவில் செய்து கொடுத்து உதவக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர் இன்று நம்முடைய மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து இறை அருளை பெற்றுத்தந்து நம்மை உற்சாகப்படுத்தியதற்காக அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் வெளிப்படுத்தும் மனமாக திரு தேவ சகாயம் அவர்களை நம்முடைய அன்பை வெளிப்படுத்த இந்த பொன்னாடை போற்றி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அருள் தந்தை அருள் பணி ஆர் பால்ராஜ் அவர்கள் நம்முடைய 800 பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி தேவையோ, குறிப்பாக ஒரு சில கூட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அருள் தந்தையை அணுகினோம் என்றால் நிச்சயமாக நான் வந்து உங்களுடைய ஆலயத்திலே உங்களுடைய இறை மக்களினுடைய ஆன்மீக வழிகாட்டியிலே துணையாக இருப்பேன் என்று எப்பொழுதும் நமக்கு துணையாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி நமக்கு துணையாக இருப்பவர் அருள் தந்தை அவர்கள். அருள் தந்தை இன்றைய நாளிலே வந்து நமக்காக ஜெபித்த இறை ஆசிரியை பெற்றுத்தந்திருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக திரு அருண் விஜி அவர்கள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக பொன்னாடை போற்றி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அருள் பணி ஜெயக்குமார் அவர்கள் எம்முடைய மாகாணத்தினுடைய ஆலோசகர், என்னுடைய வகுப்பு தோழர். உங்களுக்கு அவரை பற்றி அதிகமாக கூற தேவையில்லை. அவர் ஆன்மீக காரியத்தில் பல இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை போதித்து பல மக்களை ஆன்மீக காரியத்தில் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் மிகவும் நெருக்கமானவர், நெருங்கிய தோழர். இன்றைய நாளிலே நமது மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து இறை அருளை பெற்றுத்தந்திருக்கின்றார். இறை அருளை பெற்றுத்தந்த அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக திரு வில்லியம்ஸ் அவர்கள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த இந்த பொன்னாடையை போற்றி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அருள் பணி விலவேந்திரன் அவர்கள் எப்பொழுதும் மூத்த சகோதரராக இருந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கின்றவர், உதவி செய்கின்றவர், உற்சாகப்படுத்துகின்றவர். இந்த நாளிலே நம்மோடு வந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்றுத்தந்ததற்காக அருள் தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக திருமதி ரோஸ்லின் அவர்கள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பொன்னாடையை போற்றி நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள்.
கருள்பணி சார்லஸ் அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு செயலாளராக இருக்கின்றார்கள். எப்பொழுது ஆயரை பார்க்க வேண்டுமென்றாலும் உடனே வாருங்கள் என்று நம்மை வரவேற்று ஆயரிடம் அழைத்து சென்று தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர் அருள் தந்தை எப்பொழுதும் நமக்கு நண்பராகவும் உதவுவராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றவர். அருள் தந்தை இன்று நம்முடைய பேராயரோடு இணைந்து நமக்காக ஜெபித்தது நம் ஒவ்வொருவருக்கு மகிழ்ச்சி. அருள் தந்தை சார்லஸ் அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக திருமதி கவிதா அவர்கள் பொன்னாடை போற்றி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அருள்பணி சுந்தரம் அவர்கள் நம்முடைய சபையை சார்ந்தவர். விரைவிலே யுஎஸ்ஏக்கு செல்ல இருக்கின்றார்கள், அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் நம்முடைய பங்கின் மீது கொண்ட உள்ள பற்றினால் நம்மை சந்திப்பதற்காகவும் நமக்காக ஜெபிப்பதற்காகவும் இறை ஆசிரியை பெற்றுத்தருவதற்காகவும் இங்கு வந்திருக்கின்றார் நெருங்கிய நண்பர். இன்றைய நாளில் வந்ததிலே நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி. அருள் தந்தை சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய பங்கை சார்பாக திரு வாரியார் அவர்கள் நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதோடு இணைந்து இன்றைய நாளிலே துய அன்னை தெரேசா கன்னியர்களும் நம்முடைய இன்னூரில் இருக்கின்ற அருள் சகோதரிகளும் நம்முடைய அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நம்முடைய அழைப்பை ஏற்றென்று வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அருள் சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பங்கிலே பைபிள் கனெக்ஷன் என்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்தினோம் விபிலிய மாதத்தை முன்னிட்டு. அதிலே மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து சிறந்த முறையிலே பதில்களை கூறி நம்மை சிறப்பிக்க வைத்த முதல் மூன்று இடத்தை பிடித்த நம்முடைய அன்பியங்களுக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் பரிசினை வழங்கி அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். முதல் பரிசு துய யாகப்பரன்பிய இறைமக்கள், அதில் கலந்து கொண்டவர்கள் திருமதி லூர்துஸ் மேரி, திருமதி செல்வி, செல்வன் பெனடிட் இவர்கள் மூவரும் முதல் பரிசை பெறுகின்றார்கள். இரண்டாவது பரிசு கிறிஸ்தராஜா அன்பியம், திரு சுவாமிநாதன், திருமதி மகிமை ராணி, செல்வி ரித்திகா இவர்கள் மூவரும் இந்த பரிசை பெறுகின்றார்கள். இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மூன்றாம் பரிசு துய சலீசியார் அன்பியம், திருமதி அன்னம்மாள், திருமதி ரோஸ்மேரி, திரு ஜேம்ஸ் மார்டின் இவர்கள் மூவரும் பெறுகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து துய அருளப்பர் அன்பியம், திருமதி அருணா மேரி, திருமதி ஜாய்ஸ், செல்வி மோனிகா இவர்களும் இப்பரிசை பெறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பீட சிறுவர்களினுடைய ரேலி மற்றும் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் நம்முடைய பங்கிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். ரேலியிலே நம்முடைய உயர் மறை மாவட்ட அளவிலே முதல் பரிசை பெற்றிருக்கின்றார்கள். முதல் பரிசை பெற்ற நம்முடைய பீட சிறுவர்கள் அனைவரும் இணைந்து வந்து நம்முடைய ஆயருடைய கையில் அப்பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கண்காட்சியில் உயர் மறை மாவட்ட அளவில்
முதல் பரிசை நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆயிரவர்களுடைய கையால் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கேரம் போட்டியிலே முதல் பரிசை தாமஸ் பெற்றிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பரிசை வழங்குகின்றார்கள். காலை சரியாக 8 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். இத்திருப்பலியை தலைமை தாங்கி வழிநடத்துவர் அருள்பணி ஏ. தர்மராஜ் எம்.எஸ்.எஃப்.எஸ். அவர்கள், எங்கள் மாகாண தலைவர், தென்கிழக்கு மறை மாநிலம் மற்றும் அருள்பணியாளர்கள், நாளைய தினத்தை சிறப்பிப்பவர்கள், பாடல் குழுவினர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் இளையோர்கள். ஆகவே நாளைய தினம் புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகள் காலை 7 மணிக்கு வந்து புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் தவறாமல் இந்த பாவ சங்கீதனம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழா சிறந்த முறையிலே நடைபெற தொடர்ந்து செபிப்போம். நாளை மாலை 5:30 மணிக்கு ஆடம்பர தேர் பவனையும், அதனைத் தொடர்ந்து குடியிறக்கமும், அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தம் நடைபெறும். அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து புனிதர்களின் ராக்கினியே, புனித பிரான்சிஸ் அலேசியாரே, புனித அந்தோணியாரே, இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலர்களான அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். வணக்கம். நாங்கள் அனைத்து புனிதர்கள் ஆலயத்திலிருந்து கேசி யூத் சார்பாக நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுறனால கோலத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நாளைக்கு வந்து புதுநன்மை விழா நடக்குது. அதே நேரத்தில் சாயங்காலம் வந்து கொடியிறக்கமும் தேர்பவனையும் நடக்குது. அது மொத்த பொறுப்பையும் நாங்களும் மிச்ச அன்பியமும் ஏற்றுருக்கோம். அதை சிறப்பாக செய்வோன்ற நம்பிக்கையில் நாங்கள் அனைவருமே இங்கே கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். தேர் எல்லாமே நாளைக்கு, அதனால் மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் யூத்துடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிய வரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நாளை 30/10/2016 அன்று 10ஆம் திருவிழா. திருவிழாவின் கடைசி நாள். காலை 8 மணி பூசையை இளைஞர்கள் சிறப்பிக்கின்றோம். எனவே மக்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக ஒரு வாழ்த்து அட்டை அப்புறம் சாக்லேட் சேர்த்து கொடுக்குறோம். அப்புறம் மாஸில் வந்து புது கம்யூனிட்டி ஹால் கட்டியிருக்கோம். அதில் வந்து அதுக்காக காணிக்கையாக பூக்கள் பூஜாடிகள் கொடுக்கின்றோம். சாயங்காலம் 6 மணிக்கு தேர் தூக்குறோம். அந்தோனியார் தேரும் சமணஸ்தூரம் தேரும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் திருவிழாவுக்கு வந்து பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இனிய திருவிழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று 29/10/2016 அனைத்து புனிதர்கள் ஆலய 9ஆம் நாள் திருவிழா. இன்று பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் வருகை தந்தார் மற்றும் திருப்பலி நிறைவேற்றினார். இப்பொழுது நாங்கள் சிறப்பிக்கின்ற திருப்பலி சிறப்பிப்பதனால் ஒரு பரிசாக வாழ்த்தட்டை மற்றும் சாக்லேட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்கள் டீமு. இவங்க எல்லாருமே கேசி இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் வெளியே கோலம் போட்டுட்ருக்காங்க, தேர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் அங்கே வெளியே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தேர். தேர் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறோம். கேர்ள்ஸ்லாம் ஒரு தேர் பண்ணுறனால இப்போ சீரியஸாக பூலாம் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே கோலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நாளைக்கு ரொம்ப பரபரப்பாக செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Yes, friends, you are watching Arpudor Yesu TV. Arpudor Yesu TV means miraculous Jesus. Arpudor Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudor Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent, to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchio from Arpudor Yesu TV. Thank you. Hello friends, ungloda Arpudor Yesu TV lende Therapio Nelson. Friends, Arpudor Yesu TV ungloda TV idu Arpudor Yesu TV mooliyamaga irukkira talent veliyo kondu vande ippo irukkira generation kaga இலை சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட டர்ச்சியடியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புட ஏசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி என்ன தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033101956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudor Yesu TV, 56/11, Avur Muthaya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148-912933, 9789-866627 and 9790-721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.